demonstration குள்ள போலாம். இது என்னுடைய customer underscore 01 table. நான் query நான் ரன் பண்ற டோட்டலா பார்த்தா 20 records இருக்கு. சோ இதுல வந்துட்டு customer underscore id and customer underscore office id. ஓகே, இந்த ஐடிஸ் வந்துட்டு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோம் யூசிங் மேட்ரிக்ஸ் மெத்தட். ஓகே, அது எப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ விசுவல் ஸ்டுடியோ போயிடலாம். விசுவல் ஸ்டுடியோவில் ரிப்போர்ட்ஸ் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நீ ரிப்போர்ட் கொடுத்துலாம். இப்போ நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நேம், டேட்டா சைஸ் நேம் என்ன அப்படின்னா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 01. ஸோ நம்மளுடைய நேம் வந்து எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 01 நான் கொடுக்குறேன். ரெடி பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சர்வர் நேம், சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா சிசில 56 இந்த சர்வர் நேம், எஸ்கில் சர்வர் 2014 வந்து என்னுடைய எஸ்கிலோட இன்ஸ்டன்ஸ் நேம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னுடைய எஸ்கில் சர்வர் 2014 இது சர்வர் நேம். இது வந்து டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா டைனி டேட்டாபேஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஸ்கோர் 01 டேபிள். ஸோ டேட்டாபேஸ் வந்து டைனி டேட்டாபேஸ் கொடுக்குறேன். டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துடலாம். டெஸ்ட் கனெக்ஷன் சக்ஸஸ் ஆச்சு, இப்போ ஓகே வைக்கலாம், அகைன் ஓகே கொடுத்துடலாம். இப்போது நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். குறி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு 01 டேபிளோட கொரியை மட்டும் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா காலம் அண்ட் ரோ ப்ளஸ் பேஜ். ஸோ இது மூணுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அந்த எக்ஸ் எக்ஸஸ் இருக்குல்லையே அது வந்து பேஜ் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து ரோ அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேஜ், பேஜ் நம்ம என்ன எடுக்கலாம்னா டிபார்ட்மெண்ட் எடுத்துடலாம். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரோ ஆர் காலம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து காலம். ஸோ காலம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரோ வரும். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ரோ எடுத்து, ரோ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஸ்கோர் ஐடி நான் வந்து ரோவாக எடுத்துக்கிறேன். காலம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் அண்டர் ஸ்கோர் ஆஃபீஸ் அண்டர் ஸ்கோர் ஐடி, அது வந்து நான் காலம்ஸாக எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்கிற டேட்டாஸ் காலம்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் டீட்டெயில்ஸில் வந்து தனித்தனியாக வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிப்போர்ட்டர் நேம் கொடுத்துலாம். என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கஸ்டமர் அண்டர் ஸ்கோர் 01 அண்டர் ஸ்கோர் மேட்ரிக்ஸ் அண்டர் ஸ்கோர் ரிப்போர்ட்ஸ் ஆர் மேட்ரிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் கொடுத்தாலும் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ் கொடுத்துலாம். ஓகே, இப்போ ரிப்போர்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. எல்லாம் சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஸோ பார்க்க தான் நீட்டாக இருக்கும். ஸோ எடிங் வந்து நான் வந்து மேக்ஸ் தட் இஸ் ஒரு சென்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு கஸ்டமர் அண்டர் ஸ்கோர் ஆஃபீஸ் ஐடி, அதேமாதிரி கஸ்டமருடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா டேட்டா வந்து அப்போ நீட்டாக வரும். ஓகே, மொபைல் நம்பர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வரும். பேஜில் பார்த்தீங்கன்னா டிபார்ட் வரும். ஸோ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்துட்டு ரோலில் வரும். நெக்ஸ்ட் மாதிரி கஸ்டமர் அண்டர் ஸ்கோர் ஆஃபீஸ் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா காலம்ஸில் வரும். இது வந்து ஒரு ஒரு கஸ்டமருடைய டீட்டெயில் வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ எவ்ரி டிபார்ட்மெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே தனித்தனியாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னும் போது கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் ஆஃபீஸ் ஐடி தனித்தனியாக வரும். ஓகே, ஸோ நமக்கு முன்னாடி கொஞ்சம் அலைன்மெண்ட்லாம் கொஞ்சம் நீட்டாக பண்ணிக்கலாம். இப்போது டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வந்து ட்ராக் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த டேட்டா ஃபீல்டுக்குலாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா திஸ் இந்த காலம்ஸ்க்கெலாம் வந்துட்டு அலைன் பண்ணலாம். ஓகே, சென்டர் பண்ணலாம். சென்டர் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கலர்ஸ் கொடுத்துலாம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு டெக்ஸ்ட் கலர், டெக்ஸ்ட் கலர் என்ன கொடுக்கலாம், தட் இஸ் ஓகே கொடுக்கலாமா? ஓகே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ எட்டர் காலம்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மற்ற தேவையில்லை நினைக்காது. ஓகே, எதுக்கு நம்ம கொடுக்கலாமே, பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம் ரிப்போர்ட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் கலர். சரி, கலர் கொடுங்க. கலர் கொடுத்தா தான் பார்க்க நீட்டாக இருக்கும் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே, இது கலர் எடுக்கலை. நெக்ஸ்ட் என்ன கலர் கொடுக்கலாம், இப்போலாம் ஓகே ரெட், ரெட் ஆர் ஆரஞ்ச், ஓகே ப்ளூ கொடுக்கலாம். ஓகே
ஓரளவுக்கு பரவாயில்ல. நெக்ஸ்ட் ப்ரீவியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதாக பாருங்கள், இதான் நம்மளுடைய ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ டேட்டாஸ்லாம் நீட்டாக கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த 102 அப்படின்றது கஸ்டமரோட ஆபீஸ் ஐடி இது. ஸோ 2001, 2006, 2012லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஐடி. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஒரு கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் வரும். ஓகே, இப்போ பாருங்கள், தனியாக நான் ஸ்க்ரால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இல்லை பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஐடி பேஸ், தட் இஸ் கஸ்டமர் ஐடி அண்ட் கஸ்டமரோட ஆபீஸ் ஐடி, உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி தான் டேட்டாஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட், இது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட டீட்டெயில்ஸ், இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டீட்டெயில்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியூவில் வந்து இப்போது டேட்டாஸ்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது சேவ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லிங்க் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து லிங்க் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா கஸ்டமர்ஸ்க்கு 01 மேட்ரிக்ஸ் ரிப்போர்ட், ஓகே, க்ரியேட் பண்ண உள்ள ரிப்போர்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட ரிப்போர்ட் பாருங்கள். ஃபஸ்ட் 102 அப்படின்றது கஸ்டமரோட ஆஃபீஸ் ஐடி, அதேமாதிரி 107 வந்து கஸ்டமரோட ஆஃபீஸ் ஐடி, செகண்ட் கஸ்டமர்னு அவங்க டீட்டெயில்ஸ், அதேமாதிரி ஒரு ஒரு கஸ்டமரோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தனித்தனியாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மேட்ரிக்ஸில் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ரிப்போர்ட், நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரிப்போர்ட். ஓகே, அதேமாதிரி நெக்ஸ்ட் பேஜ் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரிப்போர்ட் தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே, இது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட ரிப்போர்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிப்போர்ட். ஓகே, இவ்வளோதான் சிம்பிள், இதான் வந்து மேட்ரிக்ஸ் மெத்தட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.